நேரத்தின் காலம் கருதி ஒரு சில உரைகளை எடுத்துரைத்து முடிக்கலாம் நினைக்கிறேன். தொடர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய கருத்தை அன்றே பதிவு செய்தார். ஒரு சமூகம் ஒரு முன்னேறுமானால், ஒரு நாடு முன்னேறுமானால், அந்த நாட்டினுடைய பெண்களுடைய முன்னேற்றத்தை வைத்தே நாட்டின் வளர்ச்சியை கணக்கிட முடியும் என்று சொன்னார். அப்பொழுதே சொல்லிவிட்டார். இங்கே பெண்களுக்கு நடக்கும் கொடூரம் என்ன? இங்கு ஏரியூர் மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள். ஒரு சிலர் கவனம் கொடுத்து தமிழ் புலிகளை கடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். காவல்துறைக்கும் சொல்கிறேன், நிச்சயமாக இது நடந்தது வெளியெங்கும் கிடையாது. நீ உன் தாய் நாடு என்று சொல்கிறாயே, உன் பாரத நாடு என்று சொல்கிறாயே, உன்னுடைய இந்துத்துவ நாடு என்று சொல்கிறாயே, அந்த நாட்டில்தான் இந்த கொடூரம் நடந்திருக்கிறது. என்ன கொடூரம்? தொடர்களே, ஏரியூர் பகுதியிலே ஒரு சில இடத்தில் ஒரு சில மரணவையாளிகள் இருக்கத்தான் செய்வார்கள். உண்மையாகவே ஏதோ ஒரு விபத்திலேயோ ஏதோ ஒரு வகையிலேயோ ஒரு குடும்ப ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் மரணவாயிகள். அவர்கள் கூட தன்னுடைய ஆடை கலையாமல் கவனமாக பார்த்து நடப்பார்கள். அப்படியே ஆடை கலந்தாலும் இங்கிருக்கும் பொதுமக்களும் இங்கிருக்கும் தாய்மார்களும் ஓடோடி சென்று ஆடைகளை கட்டி மானம் காப்பார்கள். ஆனால் மணிப்பூரில் நடந்தது என்ன? ஒரு குடும்பத்தையே தீ வைத்துக் கொடுக்கிறார்கள், ஒரு ஊரையே தீ வைத்துக் கொடுத்துகிறார்கள். அதில் ஒரு குடும்பம், அண்ணனும் அப்பாவும் தக்காள் தங்கையும் ஓடுகிறார் ஓடுகிறார் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுதுதான் காவல்துறை வருகிறது. வந்தவுடனே அவர்கள் மனதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏனென்றால் ஒன்றும் சொல்ல போனால் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் அப்பெண்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஆகா, கடவுளைப் போல் காவல்துறை வந்து விட்டார்களே, நம் கற்பை காப்பாற்றி விடுவார்கள் என்று ஓடோடு சென்று காவல்துறையிடம் முறையிடுகிறார்கள். ஆனால் காவல்துறை என்ன செய்கிறது? கேவலம். நம் காவல்துறை அப்படி செய்யுமா? மணிப்பூர் காவல்துறை செய்கிறது. அவர்களை நான் இருக்கிறேன் தைரியமார் என்று காப்பாற்றி சிறிது தூரம் பெரிய கும்பலிடம் ஒப்படைக்கிறது. என்ன செய்கிறது? நீ என்னமோ பண்ணிக்கும். என்ன கொடூரம் இது? இது நம் நாடா? நம் தேசிய நாடை ஏற்றுக்கொள்ளலாமா? நம் ஜனநாயக நாடை ஏற்றுக்கொள்ளலாமா? நான் தான் இந்த நாட்டிலே வாழ்கிறேன் என்று மாறுதட்டி கொள்ளலாமா? ஆண்ட பரம்பரை என்று நாம் சொல்லலாமா? மானக்கேடு. ஆனால் மணிப்பூர் காவல்துறை அத்தகைய பாதக செயலை செய்யப்பட்டது. இதே என் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை மட்டும் இருந்தால் இப்போ வேலை பணியே போனாலும் பரவாயில்லை என்று சுட்டு தள்ளி இருப்பார்கள். அதுதான் தமிழ்நாட்டு காவல்துறை. இங்கே எங்களுக்குள் 1000 சின்ன சின்ன கசப்புகள் இருக்கும், இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு பெண்களுக்கோ இச்சமூகத்திற்கோ எங்களை விட இந்த நாட்டையோ இந்த நாட்டினுடைய மனிதர்கள் நேசிப்பவர்கள் யாராவது உண்டா? தமிழ் புலிகளுக்கு அந்த பங்கு இருக்கிறது. தமிழ் புலிகள் எதையும் கடந்து போகாது. இது எவ்வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்போம். புரட்சியாளர் சொல்றது போல எங்கெங்கு அழிவு நடக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் பயணித்துக் கொண்டுதான் இருப்போம். அந்த பயணம் தொடரும். ஆனால் இத்தகைய பாதக செயலை செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏதோ பேசிட்டு ஏதோ கண்டறி போலாமா? அது பத்தாது. உங்களுக்கு அந்த என்ன வரணும்? அதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம். இங்க இருக்கிற மாநில நிர்வாகிகள் எல்லாருமே பல வழக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. தடா வாங்கியிருக்கிறாங்க, பொடா வாங்கியிருக்கிறாங்க, என்னென்ன கடுமையான கருப்பு சட்டங்கள் இருக்கோ அத்தனையும் வாங்கிட்டு இங்க வந்திருக்கோம். சரியா? அதற்கு இந்த எண்ணம், இந்த போர்க்குணம் உங்களுக்கு வரணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? மணிப்பூர் விஷயத்தை கடந்து போக கூடாது. ஒரு வாசிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடாது. அதுக்கான போராட்ட குணம் இருக்கணும். அந்த போராட்ட குணம் என்ன செய்யணும்? அந்த போராட்டத்து குணத்தை ஒன்று திரட்டி வரும் மக்களவை தேர்தலில் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். அந்த பிஜேபி அரசையும் ஆர்எஸ் கும்பலையும். அதனால் அவர்களை விரட்டினால் மட்டுமே மணிப்பூர் நடந்த சம்பவம் ஏரியூரில் நடக்காது. ஏரியூரில் நடக்கும் சம்பவம் தருமபுரியில் நடக்காது. ஆகவே பெண்கள் அனைவரும் கவனமாக இருங்கள். யாராவது எவனாவது ஆர்எஸ் கும்பல் என்றும் பிஜேபி காரன் என்றும் எது கையிலே கிடைக்குதோ அதை எடுத்து அடியுங்கள். ஏனால் நாளை நமக்கும் அத்தகைய பாதக செயலுக்கு நீங்கள் அடிபடையக்கூடாது. ஆகையால் நீங்கள் துணிந்து செயல்படுங்கள். தமிழ் புலிகள் கட்சி எங்கு எப்பொழுதும் தாய்மார்களுக்கும் இங்கே இருக்கும் இளைய சமுதாயத்திற்கும் அனைத்து சாதிய மக்களுக்குமே ஒன்றுபடும். தமிழ் புலிகள் சாதிய கட்சி அல்ல, சமத்துவ கட்சி, சமூக நீதியை பேணும் கட்சி, புரட்சியாளர் அம்பேத்கரின் தந்தை பெரியாரையும் உள்வாங்கி நடத்துகிற கட்சி. ஆகையால் தான் இந்த பொறுப்புணர்வோடு எங்களுக்கு இருக்கிறது. இந்த பொறுப்புணர்வு இருந்தால் தான் சமூக நீதி கிடைக்கும். சமூக நீதி இருந்தால் சமூக நீதி இருந்தால் தான் சமத்துவம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.